தவக்காலம் நான்காம் வார ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 6-7 மற்றும் 10-13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லஹேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபொழுது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் எவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினர். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் எத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவு அருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்ட அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்பொழுது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கின்றீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள், ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கின்றவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 1-41 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கும் பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்காது. இரவு வருகிறது, அப்பொழுது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும்
அவர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர். வேறு சிலர் அவரல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவன் என்றார். அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வையளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின் நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் அடையாளங்களை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர் பார்வை அற்றவரிடமிருந்து இப்பொழுது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோர் கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவியிலே பார்வையற்றிருந்தவன் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவன்தானா? இப்பொழுது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர்கள் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவியிலேயே பார்வையற்றவன்தான், ஆனால் இப்பொழுது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன்தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றனர். யூதர்களுக்கு அஞ்சியதால் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர் அவன் வயது வந்தவன்தானே, அவனிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்றனர். பார்வை அற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம், உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாயிருந்தேன், இப்பொழுது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்பொழுது நீங்கள் கேட்கவில்லை, இப்பொழுது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகின்றீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்கள் ஆக விரும்புகின்றீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பது தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பாய் இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படியிருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என தெரியாது என்கிறீர்களே, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லையா, இறைப்பற்று உடையவராய் கடவுளின் திருவுள்ளப்படி நடப்பவர்க்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவியிலே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறே இல்லை, இவர் கடவுளிடமிருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து,
பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்று தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிடப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கின்றீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா அவர் யார் சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்ளுவேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசி கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்பொழுது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவும் வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்ட பொழுது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையுற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கின்றீர்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.